मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं। आत्मवदेव परानपि पश्यत, आत्मवदेव परानपि पश्यत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, त्यजत परेष्वक्रममाक्रमणम्, त्यजत परेष्वक्रममाक्रमणम्। मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, जननी पृथ्वी कामदुघास्ते, जननी पृथ्वी कामदुघास्ते, जनको देवः सकलदयाळुः, जनको देवः सकलदयाळुः। दाम्यतदत्त दयद्वं जनतां, दाम्यतदत्त दयद्वं जनतां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां। திரிவாசரணம் மைத்ரீம் பஜத, பாடியவர் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்தப்பிரசாத். பிரிவாசரணம். வணக்கம். பிரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பிரிவா சுப்பிரபாதம். பிரிவாச்சரணம். பிரிவா சுப்பிரபாதம். பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். மாயா த்ரியா மாசுனி மீலிதாக்ஷம், லோகத்ரியா மாசு விநித்ரமேனம், லோகஸ்ய ரீத்யா ஹி நிபோதயாமி, சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம், சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம். ப்ராத சரோஜ குசுமானி விகாய நித்ராம், பாலாருணா தபசுவர்ணமயானி நித்யம், ஜன்மரால கலகம் சரவைஹி ஸ்துவந்தி, ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம். பிருங்காஶ்ச பீத மதுமத்த விலாசினிபிஹி, யுக்தா சரோஜ வனஜாத சுரேணு பீதாஹ, த்வாம் ஸ்துவந்தி மதுரைஹி கலகுஞ்சனைஸ்வைஹி, ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ
தவ சுப்ரபாதம். ஏலாலமங்கனவமாலதி மல்லிகாத்யாஹ கந்தினி நித்யமமலானி லதாசுமானி அர்ச்சந்தி பல்லவகரைர்வினதா க்ருஹீத்வா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோத்தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். துப்யம் ரசாலகதலீபனசாதிவ்ருக்ஷா கூஜந்த்விகங்கனிவகைர்மதுரம் ஸ்துவந்தஹ மாத்வீகசங்கமதுரம் ஃபலமுத்வஹந்தி ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். காவேரி வாரி கிருதமஞ்சனபூததேஹா வேதாதி மந்திர நிவகைர்முகரீகிருதாஷா விப்ராஸ்துவந்தி சததம் நதமஸ்தகாத்மா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பக்தாஸ்ச தே விஹித கர்மச்யா விசுத்தாஹ பக்த்யார்ஜிதாகில விசிஷ்ட ஃபலைகஹஸ்தாஹ த்வத்தர்ஷனமககரம் பரிலப்து காமாஹ ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பூத்யாசி தேன வபுஷா புவி சைவ தத்வம் சக்த்யார்பிதேன மனச வரசாக்த தத்வம் நாராயணேதி வததா வதனேன விஷ்ணோஹோ தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். ஸ்வாமின் பதாப்ஜ மதுபாயிவ பக்த லோகா சேவாம் விதாது மதுனா தவ ஜாகரூகா உத்திஷ்ட பங்கஜ பதானி நிதாய பூமௌ பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். இத்யஷ்டகம் சுபகரம் கலி கல்மஷக்னம் பக்தேன கேனசிதகோ பரிஜல்பிதம் ச உத்தாய ஜல்பதினரோ வினத ப்ரபாதே சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம். ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம்
स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादम् शंकरं लोकशंकरं हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर பெரியவாச்சரணம் பெரியவா கராவலம்பம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். பிராத ஸ்மராமி பவதீயமுகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் प्रातस्मरामि भवदीयमुकारविन्दम् मन्दस्मितं च जनितापहरं जनानां सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमटेश मम देहि करावलम्बम् सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि वाक्यानि तेऽध्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमटेश मम देहि करावलम्बम् वाक्यानि तेऽध्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमटेश मम देहि
करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीना मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीना प्रातस्मरामि गजराजगतिं तवेदं कांची मठेश मम देहि करावलंबम् प्रातस्मरामि गजराजगतिं तवेदं कांची मठेश मम देहि करावलंबम् 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 दक्षेण दण्डमवलंब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् दक्षेण दण्डमवलंब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् रक्तांबरं च तव चारु कटिं स्मरामि कांची मठेश मम देहि करावलंबम् रक्तांबरं च तव चारु कटिं स्मरामि कांची मठेश मम देहि करावलंबम् 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 विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा प्रातस्मरामि यति पुंगवतेऽनुकम्पां कांची मठेश मम देहि करावलंबम् प्रातस्मरामि यति पुंगवतेऽनुकम्पां कांची मठेश मम देहि करावलंबम् 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 प्रातस्मरामि भवदीय पदारविन्दम्
यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि प्रातः स्मरामि भवदीय पदारविन्दम् यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् பெரிவா சரணம். பெரிவா வானொலி நேயர்களுக்கு இந்த கொரோனா தொற்றிலேந்து மீண்டு எல்லோரும் ஆரோக்கியம் பெற வேண்டி காஞ்சி மகாபெரிவா அருளிய துர்கா பஞ்சரத்னம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை
ஸ்ரீமதி ஹேமா வைத்தியநாதன் அவர்கள் சொல்ல பெரிவா வானொலியில் வழங்கப்படுறது. இது அனைவரும் கேட்டு பாராயணம் பண்ணி பயனடையணும்னு வேண்டிக் கொள்கிறோம். அதை தொடர்ந்து ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் மகாசன்னிதானம் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் எழுதிய துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம், இத பெங்களூர் பசவங்குடியில் ஸ்ரீ சத்குரு வேதபாடசாலை நடத்தி வரும் பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீனிவாச சர்மா அவர்கள் மாணவர்களுடன் சொல்ல, அதையும் பெரிவா வானொலியில் வழங்கப்படுறது. இந்த இரு ஆச்சாரியர்களும் செய்த இந்த துர்கா ஸ்லோகத்தை எல்லோரும் கேட்டு பாராயணம் பண்றதுனால நம்மளோட இந்த இடரெல்லாம் கலையும். அதனால எல்லோரும் இதை கேட்டு பயனடையுமா வேண்டிக் கொள்கிறோம். பெரிவா சரணம். தே தியான யோகானுகதா அபஷ்யன் த்வாமேவ தேவீம் ஸ்வகுணைர் நிகூட த்வமேவ சக்தி பரமேஸ்வரஸ்ய மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ தேவாத்ம சக்தி ஸ்ருதி வாக்ய கீதா மஹர்ஷி லோகஸ்ய புரப்ரசன்னா குஹா பரம் வ்யோமசத ப்ரதிஷ்டாஹ மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ பராஸ்ய சக்திர் விவிதைவ ஶ்ரூயசே ஶ்வேதாஶ்வவாக்யோதித தேவி துர்கே ஸ்வாபாவிகி ஞான பல க்ரியாதே மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ தேவாத்ம சப்தேன சிவாத்ம பூத யத் கூர்ம வாயவ்யவசோ விவ்ருத்யா த்வம் பாஷ விச்சேதகரீ பிரசித்த மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ த்வம் ப்ரஹ்ம புச்சா விவிதா மயூரீ ப்ரஹ்ம ப்ரதிஷ்டா சுபதிஷ்ட கீதா ஞானா ஸ்வரூபாத்மதயா கிலானா மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ இதி பரம பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வாமி கலக்ருதம் துர்கா பஞ்சரத்ன ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். மஹாகணபதயே நமஹ. மஹாகணபதயே நமஹ. வாக்தேவ்யை நமஹ. வாக்தேவ்யை நமஹ. மாத்ருப்யோ நமஹ. மாத்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஓம் அதுனா சர்வ ஜகதி ப்ரசரதஹ. ஓம் அதுனா சர்வத்ர ஜகதி ப்ரசரதஹ.
अधुना सर्वत्र जगति प्रसरतः जनानां प्राणापायकरस्य कोरोना नामकस्य रोगविशेषस्य निवारणार्थम् शृंगेरी जगद्गुरु विरचिता श्री दुर्गा परमेश्वरी स्तोत्र पारायणं करिष्ये ध्यानम् तान् दुर्गान् दुर्गमान् देवीन् दुराचारविघातिनीम् नमामि भवभीतोऽहं रोगार्णवतारिणीम् नमामि भवभीतोऽहं रोगार्णवतारिणीम् ॐ दुं दुर्गायै नमः एतावन्तं समयम् सर्वापद्भ्योऽपि रक्षणं कृत्वा देशस्य परमिदानीम् ताटस्थ्यं वहसि दुर्गाम्बा अपराधा बहुशः खलु पुत्राणां प्रतिपदं भवन्त्येव को वा सहते लोके सर्वांस्तान् मातरं विहायैकाम् मा भज मा भज दुर्गे ताटस्थ्यं पुत्रकेषु दीनेषु केवा गृह्णन्ति सुतान् मात्रात्यक्तान् वदाम्बिके लोके इतः परं वा जगदम्ब जातु देशस्य रोगप्रमुखापदोऽस्य
देशस्य रोगप्रमुखापदोऽस्य नस्युस्तथा कुर्वचलां कृपाम् नस्युस्तथा कुर्वचलां कृपाम् नस्युस्तथा कुर्वचलां कृपाम् इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व पापहीनजनतावनदक्षाः 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 सन्ति निर्जरवरानकियन्तः सन्ति निर्जरवरानकियन्तः सन्ति निर्जरवरानकियन्तः पापपूर्णजनरक्षणदक्षाम् 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 त्वां विना भुवि परान्न विलोके त्वां विना भुवि परान्न विलोके त्वां विना भुवि परान्न विलोके ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ शान्ति शान्ति शान्तिः श्रीसद्गुरुदिव्यचरणारविन्दार्पणमस्तु பெரியவா சரணம். நீங்கள் கேட்க இருப்பது பெரியவா குரல். மகா பெரியவா உபன்யாசங்களில் இருந்து சில பகுதிகள். நம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் சோனபத்ரம் பேரு சுங்கபத்ரன் சுங்காபத்ரான் சோனபத்ரான் பேரு வடக்கு அங்க சோணம்னா சிகப்புன்னு அர்த்தம். அதான் சோனாத்தில் மூணு பேர் அருணம்னா சிகப்பு சோணம்னா சிகப்பு சோணம்னு அந்த ஜலமே இதுவாக இருக்கும். அதில் கல் நிறைய வந்து கிடக்கும். இதில் அந்த கல்லெல்லாம் அதில் சிகப்பு நல்ல சிகப்புக்கல் சிந்தூரங்கல் மாதிரி அவ்வளோ கல் சிகப்பாக இருக்கும். அதனுடைய விசேஷத்தில் நான் கூட நேராக போயிருந்தேன். நான் கூட நிறைய பிடிக்கணும்னு இருக்கேன். அதில் தான் பிள்ளை விக்னேஸ்வரர் அந்த கல்லில் இருந்தால் விக்னேஸ்வரர் தேய்க்கிறது. அதனால் இந்த அதே மாதிரி சுவர்ணமுச்சின்னு இங்கே காளஹஸ்திக்கிட்டே இருக்குது. அதுதான் அது ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு பக்கம் தங்கம் இருக்கும். மைக்கா மாதிரி இருக்கும், சில மைக்காக இருக்கும், சில நிறைய தங்கமாக இருக்கும். அதான் இந்த மைக்கா மைன்ஸு கூடூர் பக்கத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால தான் அங்கே இருந்த அந்த சுவர்ணமுகரி நதியில் இந்த தங்க ரேக்காக இருக்க முடியாத மைக்காவும் இருக்கும், சில இடங்களில் சில தங்கமாகவும் இருக்கும். அதில் இப்போ கோலார் கோல் ஃபீல்ட்ஸ் அங்கேருந்து வர இருந்தாலும் தங்கமும் கலந்து வரும். அங்கே அதிலிருந்து அந்த பிராந்தத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படி சில கல்லில் தங்கம் பாதி இருக்கிறது அம்பாள் சொர்க்கம். அது சுவர்ணமுகினுக்கு இந்த சுத்த ஸ்படியம் இங்கே வல்லம்னு ஒரு ஊருக்கு தெற்க தஞ்சாவூர்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் வல்லத்தில் தான் வச்சுருக்கோம். தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸு அந்த ஊரில் வஜ்ரதீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. அது எல்லோரும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக ஸ்நானம் பண்ணுவேன். தீர்த்தம்னா வெட்டினது இல்லை, இது இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய ராக் பாறைகள்லாம் அமைஞ்சிருக்கு. அந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் பழைய நாளில் இந்த இதெல்லாம் மூக்கநாடி இந்த கிளாஸ் ஸ்பெக்டிகல்ஸ் வர்றதுக்குள்ளே முந்தி வல்லத்துக்கெல்லாம் தான் பெப்பிள்ஸ் வல்லத்துக்கெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி அப்போ மூக்கநாடி போட்டுக்கிற வழக்கம். வல்லத்தில் தான் கல் அந்த ஸ்படிக கல் கிடைக்கும்னு சொல்லி அந்த ஸ்படிகல்லையே முத்திருந்தா இருந்தாலும் அதுக்கு வைரம் மரத்தில் முத்தினது வைரம் இல்லையே உள்ள இருக்குது. இந்த மாதிரி ஸ்படிக கல்லில் முத்தினதுக்கு வைரம்னு விஷயம் இருக்கணும். அதுக்கப்புறம் அது வேலை செஞ்சுதானா வைரம்னு வேறுக்கு வைரம்னா மரத்தினுடைய நடுவில் எல்லாம் வைரம் வைரம் பாஞ்சு போச்சுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி இந்த ஸ்படிக கல்லில் ரொம்ப நாளாக இருந்து வைரம் பாஞ்சு போயிட்டு தானே அதுக்கு காதில் போட்டுக்கிற வைரம்னு வேறு. அந்த மத்திய இருக்கக்கூடிய ஸ்படிக நிலையில் இருக்கிறது தான் சூரியன் வேறு. ஏன்னா ஸ்படிக்கிறது தான் சூரியக்கிரணம் விழுந்து அதுக்கப்புறம் அது பிரக்கா அதனுடைய தகசக்தியெல்லாம் உண்டாருது கன்வர்ஜாரு ரேசெல்லாம். அந்த மாதிரி ஸ்படிகம் சூரியன். இந்த சோனபுத்திரம் இருக்கக்கூடிய அணைச்சியில் பிள்ளையார், சுவர்ணமுகரி இருக்க முடியாது அம்பாள். ஒன்றுக்கும் கைகால் வச்சு உருவமே கிடையாது. உருவமெல்லாம் தியானம் பண்ணிக்க வேண்டியதான் பஞ்சாயத்தின் பூஜையில். சால கிராமம் மகாவிஷ்ணு நாராயணன் மத்தியில் நர்மதியில் சிவலிங்கம். இந்த மாதிரி தான் பஞ்சாயத்தின பூஜைன்னு நம்ம வீடுகளெல்லாம் ஏற்பட்டிருக்குது. இந்த இது ஏன்னா நர்மதை மத்தியில் இருக்குதுன்னு சொன்னேன். நர்மதா மகாநதி அந்த அந்த ஒரு ஓங்கார குண்டத்தில் அந்த குண்டத்தில் தான் ஆபடுறது இந்த
இந்த பானாகாரமாக இருக்க முடியாத பானாலயம் வேற எங்கேயும் கிடையாது நர்மதியில். இங்கே சாலிக்கிராமங்கிறது கண்டகி பிராந்தத்தை முழுக்க சாலிக்கிராம சிலையாக தான் இருக்கு, ரொம்ப தூரத்துக்கு எங்கே பார்த்தாலும் கிடைக்கிறது சாலிக்கிராம சிலை. இந்த சோழ நதி உற்பத்தியாதி முடிகிற வரைக்கும் எங்கே பார்த்தாலும் சோழபுத்திர விக்னேஸ்வரர் கிடைக்கிறாருங்கிறது. அதனால் ஆச்சாரியா அந்த நர்மதியில் இருக்கக்கூடியான இந்த ஓம்காரலிங்கத்தையும் துவாதச ஜோதிர்லிங்கத்தை ஒன்றாக இது பண்ணியிருக்கா. இதில் ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லையும் கணக்கு எழுதுறதெல்லாம் ராமாயணம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எழுதியிருக்கா, பாரதம் இத்தனை வருஷத்துக்கு எழுதியிருக்கா, புராணங்கள்லாம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எழுதியிருக்கா அப்படின்னு ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணுறவெல்லாம் ஒரு கணக்கு சொல்லிகிட்டே இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறா, அப்புறம் அது தப்பு தப்புன்னு சொல்கிறா. அப்புறம் க்ஷேத்திர புராணங்கள்லாம் ரொம்ப சமீபத்தில் 100 வருஷம் 150 வருஷத்துக்குள்ளே ஒவ்வொரு ஊர்லேயும் அவள் ஊருக்கு கௌரவத்துக்காக எழுதி வச்சுக்கா இந்த க்ஷேத்திர புராணங்கள்லாம் அப்படின்ட்டு இப்போ ரிசர்ச் பண்ணுறவ எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுறவெல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கேன். ராமாயண பாரதமே கொஞ்சம் அலட்சியம் தான் அவளுக்கு, புராணம் தான் முதல் அலட்சியம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மரியாதை ராமாயண பாரதத்தில், ஸ்தல புராணம்னா ரொம்ப மதிப்பு குறைச்சல் அப்படின்ட்டு அப்படி நினச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் நான் ஸ்தல புராணத்தில் இருக்கிற சர்மம் பெரிய புராணங்கள்லாம் இல்லை, ஸ்மிருதி தர்மசாஸ்திரங்களில் கூட இல்லை, அவ்வளோ தானே இருக்குது. ஒவ்வொரு லிங்கங்களை பற்றியும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்தை பற்றியும் ஸ்தல புராணம் நிறைய சொல்லியிருக்கு. அதை பார்த்தா ஸ்தல புராணம் படித்தா போகிறோம்னு தோன்றது எனக்கு. அந்த புராணங்கள் அந்த ராமாயண பாரதம் கூட வேண்டாம், ஒவ்வொரு ஸ்தல புராணங்களும் இன்னொன்று புராணத்தில் அந்தர்கதம் 18 புராணத்தில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு க்ஷேத்திர மகாத்தையும் சொல்லியிருக்கு. ஸ்தல புராணங்கள்லாம் 100 வருஷத்துக்கு முந்தினது கிடையவே கிடையாதுன்னு தீர்மானம் ஆராய்ச்சி பண்ணுறவர்களுக்கு. ஆனால் எனக்கு பட்சி தீர்த்தம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குப்போ, அந்த பட்சி தீர்த்தம்னா அதுக்கு இந்த நாயன்மார்கள் பாடுறதுக்கு வந்ததே 1200-1300 வருஷம் அது ஆச்சுன்னு தீர்மானமாக அது ஒத்துக்கிறா. அன்றைக்கே கழுகு குன்றத்தில்ன்னு எழுதியிருக்காரு, அன்றைக்கே முதற்கொண்டு கழுகு வந்துருக்கு அந்த ஊரில், அதுக்கே கழுகு குன்றம்னு அப்பவே பிடிச்சி பேர் ஏற்பட்டுருக்கு. என்ன பட்சி தீர்த்தங்கிற பேரே முதல்ல இவருடைய 1200 வருஷத்துக்கு முந்தையாவது அந்த பேர் இருந்திருக்கணும். அதனால இந்த க்ஷேத்திரத்தில் அது பட்சி வருது அது வருதுன்னு இன்றைக்கி எழுதியிருக்க புராணத்தில் பார்த்தோம்னா இது 1300 வருஷத்துக்கு இருக்க முடியாது. அன்னைக்கு கழுகுன்றத்தில் என்ன அவர் சொல்லணும்னா எத்தனை நாளாக கழுகுன்றம் கழுகுன்றதுக்கு பேர் இருந்து அவரும் அது கழுகுன்றம்னு பேர் சொல்லியிருக்கணும் அவர். அதனால அத்தனை நாளைக்கு முந்தையாக இருக்கணும். இவ ராமாயணத்துக்கும் பாரதத்துக்கும் எந்த டைம் சொல்கிறாலும் அது க்ஷேத்திர புராணத்துக்கே அந்த டயத்தை காலையில் ஜாஸ்தியாக போயிடுறது. அது ஒரு இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ க்ஷேத்திர புராணங்கள் ஸ்தல புராணங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஆழ்வார் இந்த பாசுரங்கள்லையும் சரி இந்த நாயன்மார்கள் பாடல்லையும் சரி ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் அந்தந்த ஸ்தல புராணத்தில் இன்றைக்கி என்னென்ன சொல்லியிருக்கோ இந்த கதையை அவள் எழுதி வச்சிருக்கா. அவன் வந்தான் அந்த ராவணன் வந்தான், இல்லை அவன் தூக்கினான் இந்திரன் வந்தான், அவன் பூஜை பண்ணினான் கௌதமன் வந்தான்ட்டு இந்த கதைகள்லாம் இந்த ஒவ்வொரு ஊர் ஸ்தல புராணத்தில் லிங்கங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கோ இதெல்லாம் அதில் எழுதி வச்சிருக்கு. அதில் அதை காட்டிலும் பழைய புராணத்தில் இருக்கக்கூடியன தலைய காலு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ நிலம் இருக்குது, காலு இவ்வளோ தலை இருக்குது இவ்வளோ தலை இருக்குதுன்னு பேப்பரை பார்க்குறோம் இப்போ. அதனால் இதெல்லாத்தையும் ஜெயித்து பார்த்தா ஒரு புராணம் இதை ஆராய்ச்சி விசரித்து இதை நம்பிட்டு நான் ஒன்றும் ஏமாந்து போகக்கூடாதுன்னுட்டு தோன்றது. அது போய் இது பொய்ன்னுட்டு ரொம்ப சுலபமாக சொல்கிறது. பொய்னு சொல்கிறது கண்ணை முடிஞ்சிருக்கணும்னு சொல்லிவிடலாம், அவங்க ஒன்றும் தெரியலையே. அதனால் எனக்கு ஒன்றும் தெரியல, அதனால் எல்லாம் பொய்ன்னுட்டு சொல்லிவிடலாம். நம்ம அஜானத்தை தான் அது காட்டுறது. அது தாழம்பூக்குன்னு ஆரம்பிச்சேண்ணா, தாழம்பு புராணத்துக்கு லிங்கம் இருக்குன்னா என்ன லிங்கம் நர்மதா லிங்கம்னுட்டு அதான் அதுதான் அதை தான் வரப்போகிறேன். அதாவது அந்த இது எங்கேயோ போயிட்டு அதுக்கு இருக்க வேண்டியிருக்கு, எங்கேயோ கதைசெல்ல அதுக்கு இருக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு கோவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னால் சிவங்கோவிலுக்கு பின்னால் கர்ப்பரகத்துக்கு பின்னால் இந்த ஹம்சமும் இந்த வராகமும் சின்னென்ன பிரம்மகிருஷ்ணத்திலும் சில நேர் பிரம்மகிருஷ்ணம் இருப்பாக இருக்க மாட்டா, ஹம்சம் வராகவும் நிச்சயம் இருக்கும். இந்த வராக ரூபாயும் கீழே வருவதாகவும் பரதண்டு வருவதாகவும் இந்த லிங்கத்துக்கு ஓவலா இந்த லிங்கத்திலேயே ஒரு 20 சர்க்கிள் ஒன்று போட்டு அதில் சாமி முழுக்க இருப்பார். ஆனால் தலை மாத்திரம் கொஞ்சம் பாவி தெரியாது, கால் மாத்திரம் அடி தெரியாது, அப்படி இருக்கும். அடிமுடி காணாத ஆண்டவர்னு ஹீரோ இருக்கு லிங்கோத்வமூர்த்தின்னு. நீ பார்த்துருக்கீங்க லிங்கோத்வமூர்த்தி பார்த்துருக்கியா? நான் யாரானு பார்த்துருக்கேடா அங்கே இங்க கபால சிவகோவில் இருக்காங்க. சில ஊர்ல விஷ்ணு இருப்பா, விஷ்ணு இருக்கலாம். ஆனா அதுக்கு நேர் மேல மாத்திரம் விமானத்துல விஷ்ணு தான் இருக்கும். எந்த கோவிலையும் விஷ்ணு இல்லாத விமானம் கிடையாது. விமானம்னு சொன்னா தெற்க பிரம்மா இருக்கணும் விமானத்துல, தெற்க கிருஷ்ணாமூர்த்தி இருக்கணும், வடக்க பிரம்மா இருக்கணும், மேற்க விஷ்ணு இருக்கணும். என் பிரம்ம விஷ்ணுத்தினால் மூணு பேரும் ஒரு பிள்ளையார்கோ விமானம் இருந்தாலும் சரி, அது பெருமாள் விமானம் இருந்தாலும் சரி, அது ஒரு பிடாரியம்மன் கோவில் விமானம் இருந்தாலும் சரி, விமான லட்சணத்திலேயே சிற்பத்தில் இந்த திருமூர்த்திகள் இருக்கணும். முன்பாகத்தில் எந்த மூர்த்தியோ தேவத்தை
அந்த மூர்த்தி இருக்கணும். பிள்ளையார் சொல்லாத பிள்ளையார் இருக்கணும், சுப்பிரமணிய சாமி இருந்தால் சுப்பிரமணிய சாமி இருக்கணும், பெருமாளாக இருந்தால் பெருமாள் இருக்கணும். இந்த சுத்தி மாத்திரம் இந்த மூணு பேர், அந்த விமானத்தில் மேல் இருக்கிறது மாத்திரம் மேற்கு இருக்கு, நரசிம்மனாக இருப்பார், நரசிம்மன் இருப்பார். இதான் விமான லட்சணம், சில்ப சாஸ்திரத்துக்கு ஏற்பட்ட லட்சணம். இந்த சுவாமிக்கு அந்த சுவாமிக்கும் கிடையாது. ஆனால் வைஷ்ணவ கோவில்களில் கொஞ்சம் வர 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 கொஞ்சம் வேறு தேவதைகளையே நம்ம பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் சில கோவில்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விமான லட்சணத்தில் கூட மாற்றி இந்த மேல கிருஷ்ணாமூர்த்தியை வைக்காம வைக்காம அப்படியே சில வருஷம் சில நூற்றாண்டுகளாக கொஞ்சம் குறைஞ்சி வச்சு. ஆனாலும் திருப்பதியில் அப்படியே இருக்குது, கிருஷ்ணாமூர்த்தி இருக்க. இங்கே ஸ்ரீரங்க விமானத்தில் பிள்ளையாரும் துர்க்கையும் இருக்க, வடக்கு துர்க்கையும் இருக்கார். இந்த ஸ்ரீரங்க விமானத்தில் கீழே இருக்க, விமானம் மேலே இல்லை. அந்த மாதிரி மேலே இருக்கார் கிருஷ்ணாமூர்த்தி இதில் மாத்திரம். பாக்கி எந்த விமானத்தை பார்த்தாலும் இந்த தெற்கு கிருஷ்ணாமூர்த்தி, மேற்கு இவர், வடக்கு இவர், மூணு பேரும் நிச்சயமாக விமான லட்சணம் பிரகாரம் திரும்பிட்டுருப்பார். எந்த க்ஷேத்திரங்கள் இதை மாதிரியோ அந்த க்ஷேத்திரத்துக்கு வைபவம் இன்னும் இருக்கும், விஷ்ணுக்ஷேத்திரத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் திருப்பதிக்கும் அந்த விமான லட்சணத்தை. அதுக்காகவே பெரியவா எல்லாரும் இதை நான் ஒன்றும் மாற்றப்படாதுன்னுட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே ரட்சிச்சுருக்கேன். அதுக்கு மகிமையை இருக்கத்தான் இருக்கு இந்த க்ஷேத்திரங்களுக்கு. அந்த மாதிரி விமான லட்சணம், அந்த மாதிரி இப்போ லிங்கத்வமூர்த்தி மேற்கே இருப்பார், சில இடங்களில் விஷ்ணு இருப்பார், ஆனால் மேலே மாத்திரம் நரசிம்ம சுவாமி எல்லாத்துக்கும் இருப்பார். இந்த மாதிரி ஒரு இடத்துல தாழம்புக்கு வந்து சாமி வந்து பொய் சொன்னாங்கிறதுனால தாழம்பு வச்சுக்கிறது இல்லைன்னுட்டு சிவனுக்கு தாழம்பு வைக்கப்படாது அப்படின்னு ஒரு சாஸ்திர சம்பிரதாயம். அந்த மாதிரி இதில் ஒரு ஆற்றுல எனக்கு தெரிஞ்சது, ஒரு ஆற்றுல தாழம்பு கொண்டு வந்தால் எங்கள் ஆற்றுல தாழம்பு வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பல்யத்திலேயே நான் சுவாமியோட வந்து சன்னியாசியாக போகிறதுக்கு இந்திய விட்டு கேட்டிருக்கேன். அது எங்கள் ஆற்றுல ரொம்ப பழகின வீட்டில் தாழம்பு வச்சுக்கிறது இல்லை எங்கள் ஆற்றுலன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தான். அது ஏன் தாழம்பு வச்சுக்கிறது இல்லை எங்கள் ஆற்றுலன்ட்டு அப்புறம் கேட்டேன்னா, அப்போ சொன்னால் நாலஞ்சு தலைமுறைக்கு வந்து எங்கள் ஆற்றுல வந்து ஒரு பொண்ணுக்கு நாலஞ்சு தலைமுறை இல்லை ஒரு பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்துன்னு சொன்னேன். பத்து பதினஞ்சு தலைமுறை ஆயிருக்காங்க. பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பாம்பு பிறந்தது. அந்த பாம்பு பிறந்த உடனே வந்து அது அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு அது இப்படியே ஒரு ஆற்றுல பால் காய்ச்சி ஆற வச்சு அதுக்கு வந்து அந்த பாம்புக்கு போட்டின்னு இருந்தா அந்த ஆற்றுல, அது பாட்டுக்கு விளையாடின்னு இருக்கோம், தாயாரண்டை வந்து மடியில் படுத்துன்னு இருக்கோம், அதுக்கப்புறம் பெரிய சாயா இருக்கும், இந்த மாதிரி ஒரு பால் காய்ச்சி காய்ச்சி போட்டு கொஞ்சம் பெருசாகி அப்படியே வளர்ந்துன்னு இருந்தது, பாம்பே பிறந்தது. அப்புறம் வந்து ஒரு ஆற்றுல அந்த ஆற்றுல இருந்து கல்யாணம் எங்கேயோ வெளியில் வந்தது. அந்த கல்யாணத்துக்கு அவசியம் இந்த தாயார் போகன்ட்டு இருந்தது. இந்த பாம்பு பிடிக்கணும் போனா அங்கெல்லாம் பரியாசம் பண்ண வேலை கல்யாணத்துலன்னுட்டு என்ன பண்ணினா அது அநேகமாக போகிறதே இல்லையோ, ரொம்ப அவசியமாக ஒரு கல்யாணத்துக்கு போயின்ட்டு இருந்தது, எல்லாருமே போயின்ட்டு இருந்தா ஆற்றுல. அப்புறம் ஆற்றுல ரொம்ப ஒரு கழுவி இருந்தா, அவளை மாத்திரம் ஆற்றுல வச்சுட்டு கோச்சலின்ட்டு இருந்தா, அவளுக்கு அவளுக்கு கண் தெரியாது, கண் தெரியாத கழுவியோ கொஞ்சம் ஏதோ நிதானத்தில் இப்படியே கொஞ்சம் பாலை காய்ச்சி இது கொண்டுடுவோம் அவளை சொன்னா, நீ ஏதாவது ஆகாரம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா நிதானத்தில் ஏதாவது அவளுக்கு அவளுக்கு சாப்பிட்டு இருந்தா, இதுக்கு மாத்திரம் ஒரு பாலை காய்ச்சி அந்த இடத்துல இந்த இது அரைக்கிறதுன்னு இல்லையோ கல் நல்ல கல்லறல் மாதிரி பூமியிலேயே இது கொஞ்சம் பள்ளம் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே வந்து இந்த பாலை கொண்டு அந்த நிதானத்தை வச்சுட்டு தடவி பார்த்து அந்த இடத்துல பாலை கொண்டு வந்து வச்சுடு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருந்தேன். அதுக்கு இவ்வளோ கொஞ்சம் நினைச்சி எத்தனை நாளைக்கு அந்த பால் அதுக்கு அந்த பாம்புக்கு போடுறதுன்னா அந்த நாய் தவறி போச்சு. தவறி போனவுடனே அவர் அங்கேருந்து அந்த கதவி இப்படியே சுற்றிட்டு வந்து ரொம்ப நாழியாச்சு. ஆனால் அந்த ஷூட்டோட ரொம்ப குதிக்க குதிக்க அந்த பாறை கொண்டு வந்து அந்த குழியில் வச்சா, இந்த கல் குழியை ஆட்டி போய் நடுவில் இருந்தது. அதுக்குள்ளே நாழியாச்சுன்ட்டு அந்த பாம்பு எங்கே வைக்கிற வழக்கமோ அங்கே வந்து சுருட்டின்னு படுத்துட்டு இருந்தது. இது படுத்துட்டு இருந்ததுன்னு அவருக்கு தெரியாது. ரொம்ப குதிக்க குதிக்க அடுப்புலேருந்து அப்படியே கொண்டு பிடிச்சிட்டு கொண்டு வச்சுட்டாங்க, அது செத்து போயிட்டுது அந்த பாம்பு. இப்போ கதை கேட்டால் ரசம் சாரஸ்யம், இப்போ நமக்கு துக்கம் வருது இல்லையா, என்றைக்கோ பார்த்து என்னவோ பாம்பு குத்து குச்சுன்னா நமக்கு இவ்வளோ துக்கம் வருது. இந்த கதையங்கத்தில் எதுக்கு நாம அவளத்துக்கால நான் வளருவோம் இன்னைக்கு. இந்த ரசம்ங்கிறது நவரசம்ங்கிறதுல சுகரசம்ங்கிறது தனியாக இந்த கவிதைகள் இருக்கிறதுங்கிறது அப்போ அனுபவிக்கிறப்போ இந்த துக்கத்தோடு ஆனந்தம் இருக்கு, நமக்கு இதை கேட்கறப்போ ஆனந்தமாக இருக்கு, ஆனந்த சமயத்தோட துக்கம் வருது. இதுதான் ரசம் பேருங்கிறது. இந்த ரசத்தை தான் ரொம்ப டெஃபினேஷன்லாம் போட்டிருக்கோம் அலங்கார சாஸ்திரத்தில். நவரசம்னா என்ன, அதனுடைய மூர்ச்சி என்ன என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் லட்சணம் சொல்லி, அது ஆனந்தமா துக்கமா கோபமா தாபமா பயமா, பயம்னு ஒரு ரசம்தான் நவரசத்தில், கோபம்னு ஒரு கௌரம்னு ஒரு ரசம்தான், வீரம்னு ரசம் தான். ஆனால் இவ்வளவையும் ஆனந்தம் ஒன்று கலந்துருக்கு. இது கேட்டுட்டோம் போனோமான ஆனந்தம் இருக்கு நமக்கு, ஆனால் ஆனந்த மத்தியில் ஒரு துக்கம் வருது
அப்படின்னுட்டு இப்படி எல்லாம் இதனுடைய லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கா. இந்த அலங்கார சாஸ்திரத்திலேயே நவரகத்தினுடைய லட்சணமே இதெல்லாம் நீங்களும் சொல்லியிருக்கேன். இவ்வளவு கடைசியில் அந்த மூர்த்தி அப்போ பாக்கி ஒரு விஷயம் தெரியாமல் எல்லாம் மறந்து சித்தம் ஒரு ஏகாக்கிரப்படுறது அந்த சமயத்தில் அந்த ரசத்தை, அந்த ரசம் அப்படியே ஸ்திரப்பட்டா தான் பிரம்மானந்தம் பேர், ஆனந்த ரசம் பேர், அப்படின்னு நீள சாந்த ரசம் பேர், இப்படி எல்லாம் லட்சணம் சொல்லி 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 கொண்டு போய் கடைசியில் சித்தம் லயப்படுறதுக்காகத்தான் இவ்வளவும் நவரசங்கள்னு கடைசியில் முடிச்சிருக்கேன். அது உதாரணம் தானே, நமக்கு இப்போ துக்கம் வரதா சட்டுன்னு அந்த துக்கத்துக்காக சென்னை போனவர்கள் பாம்பு செத்து போச்சு, அவளுக்கு அங்கே சொப்னமாச்சு, இந்த மாதிரி பாம்பு வந்து சொல்கிற மாதிரி நான் இப்படி இந்த கடையில் இந்த மாதிரி கொண்டு வச்சுட்டா நான் செத்து போயிட்டேன், நீ வந்து உடனே வந்து என்னை எடுத்துட்டு வந்து தாழங்காட்டில் கொண்டு போய் எரிச்சிட வேண்டியது, தாழங்காட்டில் கொண்டு வச்சுட்டு என்னுடைய ஞாபகத்துக்காக உங்கள் வம்சத்தில் பிறந்த பெண்களுக்கும் வாக்கப்படுற பெண்களுக்கும் உங்கள் காற்றுல வந்து வாக்கப்படுறவங்களுக்கும் வாழ்க்கைப்படுற பெண்களுக்கும் என்னை தாழம்பு வைக்கக்கூடாது எரிச்சிக்கக்கூடாது என்னுடைய ஞாபகத்துக்காகனுட்டு சொல்லியிருந்தான்ட்டு கதை சொன்னாவை. நான் ரொம்ப நாளாக அந்த கதை கேட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அந்த வீட்டிலேருந்து நான் ரொம்ப நாளைக்கு இது கதை கேட்டு ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டிலேருந்து ஒரு செப்பேடுன்னு கொண்டு வந்தேன். இந்த செப்பேட்டில் அவளுக்குன்னு தெரியாது இருந்தது ஒரு செப்பேடு அந்த வீட்டில், இந்த திருவண்ணாமலை பக்கம் போலூர் திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு வீடு அது, அந்த அந்த செப்பேட்டில் இப்போ இருக்கிறவர்களுக்கு ரொம்ப தலைமுறைக்கு வந்து கிருஷ்ணதேவராயருக்கு அடுத்த அச்சுதேவராயர்ன்ற விஜயநாதர் ராஜா இருந்தேன், அவர்னால ஒரு செப்பேடு. இதெல்லாம் பேப்பர் எழுத வேண்டிய விஷயம் இல்லை, இந்த கதையெல்லாம் இன்னைக்கு கதையே உபயோகம் இல்லை. அந்த செப்பரேட்ல என்ன இருந்தது, நிலக்க இன்னாருடைய 108 பிராமணால் போட்டு அவ பேரெல்லாம் போட்டு அவ என்ன வேதம் படித்தவா இவ்வளவு சாஸ்திரம் படித்தவா அப்படின்னு போட்டு அவளுக்கெல்லாம் நிலம் வந்து ராஜா வந்து இத்தனை நிலம் கொடுத்துருக்கான் அவளுக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த நாள்லலாம் ராஜாவை கொடுக்குறதுன்னா சில சத்திரிய ராஜாக்கள் உண்டு, சூத்திர ராஜாக்கள் உண்டு. சூத்திர ராஜாக்களாக இருக்கிறவ அந்த நாள் ரொம்ப சிஷ்டாலாக ரொம்ப நேமமாக இருக்கிறவ சூத்திர ராஜாக்கள்ல இருந்தாலனா இவளுக்கு ஒரு பயம், அவள் வாங்கிவாளா வாங்கி சத்திரியாளாக இருந்தால் வாங்கிவா அல்லது சூத்திரியாளாக இருந்தால் வாங்கிவாளா வாங்கி மாட்டாளோன்னு இப்படி ஒரு பயம் அவளுக்கு ராஜாக்களுக்கு. இப்போ அப்படி தான் இந்த வந்து நகரத்தாரெல்லாம் இந்த இது பண்ணுற காலத்தில் அன்னதான சுத்திரம் வாங்குற காலத்தில் நாம் போட்டோம்னா ரொம்ப சிஷ்டாலாக யோக்கியாளாக இருக்கிறவ வந்து சாப்பிடுவாளோ சாப்பிட மாட்டாளோ வந்துட்டு இப்போ நகரத்தார் அன்னதான மன்றத்துலலாம் 60 பிராமணனுக்கு அந்த நிலத்திலலாம் தானம் பண்ணிவிட்டு அவன் திரும்பி எழுதி வைக்கிற மாதிரி எழுதி வச்சு அப்படியே தான் அநேக அன்னசத்திரங்களை அப்படியே தான் இப்போ எழுதி வச்சுருக்கா. இப்போ இருக்கிற நகரத்தாரனால கூட நாம் வந்துக்கு ஒரு அபசாரமாக இருந்தால் கூட பாத்திரம் வாங்கக்கூடாது அப்படின்னுட்டு அதே மாதிரி அந்த ராஜாக்கள் நாளில் பழைய நாளில் என்ன ஒரு பிராமணனுக்கு இவ்வளவு நிலத்தையும் கொடுத்துடுறது. அந்த ஒரு பிராமணனுக்கு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான், இத்தனை பேருக்கு 108 பேருக்கு நான் தானம் பண்ணினேன்னுட்டு அவன் எழுதுவான். அவனுக்கு சாஸ்திர பிரகாரம் ஒருத்தர் இடத்துலேருந்து பிரதிக்கிரம் வாங்கினுமானா அதில் முக்கால் வாசி இது பண்ணிவிட்டுமானா தானம் பண்ணிட்டுமானா இவனுக்கு பிரதிக்கிற தோஷமும் போயிடுறது. அவளுக்கு இவனிடத்துல எது வாங்கினதுன்னு வந்து தவிர இன்னத்தினத்தில் அவன் பார்த்து சத்பாத்திரமோ இல்லையோ ராஜா அப்படின்னு ராஜா பிரதிக்கிரகங்கிறதுக்கே ஒரு தோஷம் உண்டு. தனியாக ஜாதியை தவிரவே ராஜாவினிடத்துலேயே வாங்கப்பட தனிஷத்திரம் என்னது வாங்கினாலும் வாங்கினா ராஜாவிடத்தில் வாங்கக்கூடாது, ராஜா எத்தனையோ தப்புகள்லாம் பண்ணியிருப்பான் அதனால் அவனோட ராஜ பிரதிகிரகம் வாங்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு தோஷம் உண்டு. பிரதிகிரகமே தப்புன்னு உதவ வச்சுக்குவா, அதுவே அவன் கூட்டாள் தியாகிர்வாள் கூட்டாளி ராஜா கூட்டாலும் கூட எவன் கூப்பிட்டா கூட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தா. சில பேர் பார்த்துக்குவா அவனுடைய குணாகுணங்களை பார்த்துக்குவா, அதெல்லாம் பார்த்து பெரியவாளாக இருக்கிறா வந்து அங்கீகரிப்பாளோ அங்கீகரிக்க மாட்டாளங்கிறதுக்காக ஒரு உத்தமமான பிராமணனை பார்த்து ரொம்ப சிஷ்டனாக பார்த்து அவனுக்கு கொடுத்து அவனுக்கு அந்த பிரதிக்கிற தோஷம் வாங்கின தோஷம் வராமல் இருக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணி அந்த செப்பேட்டில் இப்படி எல்லாம் இருந்தது. இந்த பிராமணனுக்கு எல்லாம் கொடுத்துட்டான், அவன் 108 பேருக்கு இவன் தானம் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு அதில் எழுதியிருந்தது. அதில் எழுதின உடனே வந்து அந்த இப்போது 108 பேரும் காணும் அந்த ஊரில், ஆனால் மனையனே நிவேசனம் இந்த கிணறு கிணறு அதெல்லாம் மாத்திரம் இருக்குது நிலக்க. இவன் ஒரு வீடு தான் இருக்கிற செயலர், 6 வாங்கினானோ அந்த வம்சத்தினுடைய ஒரு வீடு தான் இப்போ பாக்கியிருக்கு. அந்த வம்சம் எப்படி தெரியுதுன்னுட்டா ஒவ்வொருத்தருக்கும் கோத்திரம் போட்டிருக்கு சூத்திரம் போட்டிருக்கு. இப்போ இருக்கிறவனுடைய கோத்திரம் இருக்குது சூத்திரம் இருக்குது. அதில் பேர் என்ன இருக்குன்னா இப்போ இருக்கிற தலைமுறையில் இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு ராமச்சந்திரன் பேர் இருக்குது, நாகேஸ்வரன் அப்பனுக்கு ராமச்சந்திரன் பேர், பிள்ளை பிறகு நாகேஸ்வரன் பேர், இப்போ இருக்கு யஜ்ஞேஸ்வரனுக்கு பேர் நாகேஸ்வரன் பேர் ராமச்சந்திரன் பேர். இதே 3 தலைமுறை தான் சொல்லியிருக்கு, அதே நாகேஸ்வரம் யஜ்ஞேஸ்வரன் ராமச்சந்திரன் இதே 15 தலைமுறைக்கு வந்து கொடுக்குது. இந்த இவனுடைய பிள்ளை இவனுடைய பேருன்னு சொல்கிறப்போ இப்போ எந்த பேர் 3 பேர் இருக்கோ 3 தலைமுறையில் இதே பேர் தான் அங்கே நாகேஸ்வரன் போட்டுருக்கு. நாகேஸ்வரன் போட்டதுனால பாம்புக்காக வச்சுட்டான்னு நான் தீர்மானம் பண்ணி இருக்குது. அந்த செப்பேடு கொடுக்கறதுக்கு முந்தைய இப்போ நாகேஸ்வரன் இப்போ இருக்கிறவங்க கூட நாகேஸ்வரன் தான் அந்த குடும்பத்தில்.
அதனால நாகேஸ்வரன் பேர் எடுத்தனால பாம்பனுடைய பேரத்தினால்தான் நாகேஸ்வரன் பேர் வச்சுட்டான்ட்டு இந்த தாழம்பூதம் வச்சுக்காமல் இருக்கிறதுனால இந்த கதை வந்து நான் இதுலேருந்து கேட்டேன். இதே மாதிரி இப்போ ஒரு போன வருஷத்தில் இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு பாம்பு பிறந்தது, அங்கேருந்து வந்து அப்புறம் செத்து போச்சுன்னு அரவ கொண்டு இதே மாதிரி கொடுத்து அரை பாலை கொண்டு வச்சா இதே செத்து போச்சுன்னு இப்போ பேப்பரில் பார்த்தேன். இப்போ ஒரு போன வருஷத்தில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பாம்பு பிறந்ததுன்ட்டு சரி இது கதையாக நினச்சிட்டு இருந்தேன். இது இன்ன ஊரில் இன்ன சமாச்சாரம் இத்தனை நான் சொன்ன கதை அவளுக்கு தெரியும் தெரியாது அப்படின்ட்டு அவளுக்கு தெரியும். பேப்பர்காரன் நான் சொன்ன கதையிலேருந்து எழுதவும் இல்லையோ இன்ன ஊரில் இன்ன பிறந்ததுன்னு அரானு கேட்ட பார்த்த ஞாபகம் இருக்கா இருக்காது. ஒரு பொண்ணுக்கு பாம்பு பிறந்ததுன்னு இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே பேப்பரில் பார்த்தேன் எழுதியிருந்தது. என்னன்ற மார்வாடி வீட்டுலையா பாம்பு பிறந்ததா சரிதான். அந்த மாதிரின்ட்டு இந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன், இந்த புராணத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் பேப்பரில் வந்துருந்து இப்போ நான் இதே மாதிரி கதையே அப்புறம் பேப்பரில் வந்துருந்து இந்த மாதிரி புராணத்தை வச்சுட்டு இப்போ சமீபத்தில் கூட வந்தது ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு. இப்போ 40,000 வருஷத்தினுடைய எலும்பு இவ்வளவுன்னா அது நல்லா தொடி இருக்குது. அது அது கிட்ட ஞாபகம் இருக்கும் இல்லை இருக்கும் அது அடிக்கடி வருது அங்கே கிடச்சிது இங்கே கிடச்சிதுன்னுட்டு அது அடிக்கடி வருதுன்னு. அதனால் இப்போ அந்த நாள் கதையில் அத்தனை வருஷம் இருந்தால் இத்தனை வருஷம் இருந்தால் இத்தனை வருஷம் இருந்தாங்கிறதுக்கு நமக்கு இல்லைங்கிறதுனால அதெல்லாம் பொய்ன்னு நம்ம தீர்மானம் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யோக்கியது இல்லைங்கிற மாதத்தோடு நான் நிறுத்தணும். தவிர புராணத்தெல்லாம் பொய்ன்னு சொல்லப்படாதுன்னு அதுக்காக சொல்ல வந்தேன். அதே மாதிரி இதில் எழுதியிருக்காரு மதுவனம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, க்ஷேத்திர புராணத்தில் மதுவனம் தான் இருக்குது, நன்னிலம்னு பேர் இருக்குது, நன்னிலத்துக்கு மதுவனம்னு பேர். இப்போ நம்ம போனேன் நடராஜாவனுடைய சன்னிதானத்தில் பெரிய மதுனா தேனட சக்கச்சவேன்னு நடராஜா எவ்வளோ சனம் இவ்வளோ சனம் தேனடை வச்சுருக்கு போவோம். அதில் மதுவனம்னு பேர். அதில் தேவாரத்தை சொல்கிறப்போ இந்த மாதிரி சுவாமியுடைய சன்னிதானத்தில் தேனடை இருக்குதுன்னு அவர் பாடிட்டு போயிருக்கார். தேனடை தான் அவனை பூஜிக்கிறதுன்னு திருக்கண்ணவங்கன்னு ஒரு இருக்குது, அந்த ஊர்லேயும் தேனெல்லாம் வண்டுகள்லாம் அவனை பூஜிக்கிறதுன்னு இருக்குது. இப்போ அங்கே போனால் எப்போ பார்த்தாலும் தேனடை வச்சிருக்கு, கர்ப்பகிரகத்தில் இன்றைக்கும் தேனடை வச்சிருக்கு, ஆழ்வார் வாழ்ட்டு போயிருக்காரு. அந்த க்ஷேத்திர புராணத்துலேயும் மதுவனம்னு பேர் இருக்குது, இது எல்லாம் பேர் இருக்குது, கழுவுகுன்றவனு பேர் இருக்குது. அதனால் என்னென்ன க்ஷேத்திர புராணத்தில் இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலையும் புராணத்தில் இருக்கிறது அவள் பாடிட்டு போயிருக்கா. அது 1500 குறைஞ்சபட்சம் 1500 இருக்குது. அதுக்கு முந்தைய எத்தனையோ 400 இருந்தால் தான் கதை வந்து ட்ரெடிஷன் வாழ்க்கு வந்திருக்கும். அதனால் இவா ராமாயண பாரதத்துக்கு எத்தனை வருஷம் சொல்கிறாலும் அத்தனை வருஷம் ஒவ்வொரு ஸ்தலபுராணத்துக்கும் அந்த வருஷத்துக்கு குறைச்சலே இல்லை. அதனால் அதுக்காரலும் பழசாக இருக்கணும், தீர புதுசாக இருக்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி இந்த மாயவரத்தில் ஒரு ஸ்தலபுராணம் இருக்குது, அந்த ஸ்தலபுராணத்தில் வந்து காசி கேதாரம் எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரு தம்பதிகள் ரெண்டு பேர் வந்தால் அவள் காயத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த க்ஷேத்திர புராணத்துடைய கதையை சொன்னான்னு எழுதியிருக்கு. இந்த காசியில் எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் சொன்னால் அந்த க்ஷேத்திர புராணத்தில் இவா கதையை அங்கே சொல்லியிருக்கு. அதனால் இதுக்கு வந்து ரயிலும் கிடையாது சவாலும் கிடையாதுப்பா. அப்போ இருக்கிற ஒவ்வொரு எங்கேயோ ஹிமத் பருவத்தில் இருக்கிற கதைக்கும் நம்ம காவேரி தீரத்தில் இருக்கிற க்ஷேத்திரத்துக்கும் இங்கே அதனுடைய பாக்கி அங்கே இதனுடைய பாக்கி இப்படி சொல்லியிருக்கு. அதனால் இது எல்லாத்தையும் பெருசாக சேர்த்து ரிசர்ச் பண்ணிடுவோம்னா ஒன்றுமே பரளி இரளின்னு சொன்னோம்னா நமக்கு நமக்கு அஜானம் தான் அதுலேருந்து பிரகாசிக்குமே தவிர அதெல்லாம் ஒன்றும் பரளின்னு தீர்மானம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் என் மனசுக்கு. அதனால் வால்மீகி வியாசர் ஆச்சாரியார் நிறைய எழுதியிருக்கா. ஒரு பஜகோவிந்தம் கேட்டாலே ஆனந்தமாக இருக்கு நமக்கு. அதனால் இவ்வளவு ஆச்சாரியெல்லாம் என்ன புஸ்தம் ஆதிசங்கராச்சாரியால் என்ன புஸ்தம் பண்ணினாலும் தெரியாது, பாஷ்யம் விஷயம் சிலாசரி அது இதுனா தெரியாது. பஜகோவிந்தம் பண்ணினவாருன்னா அவள் தான் ஆச்சாரியா, அது வச்சுக்குவோம். இப்போ பாக்கி புஸ்தகங்கள்லாம் அப்படி வேணா ஓட்டும். பஜகோவம் பண்ணினா சங்கராச்சாரியால்னு அது ஒன்று தீர்மானம் பண்ணிக்கலாம். அவர் சம்பந்த சுவாமியால் அந்த அரணாவமே சூழ வையகம் தீர்சீர்கேன்னு வாழ்க வந்தனர் வானவரானினம் வீழ தண்ணூனில் வேந்தன் பொங்க ஆழ்க தீயதெல்லாம் அரணாவமே சூழ வையகம் தீர்சீர்கேன்னு அரணாவமே சூழகன்னு சொல்லிட்டு போனார் ஒரு ஆயில. எத்தனையோ சுவாமிக்கு சிவனுக்கு 108 அஷ்டோத்தர பேர் இருக்கு, மகேஸ்வரன் இருக்கு, திரையம்பகன் இருக்கு, சந்திரசேகரன் இருக்கு. இருந்தாலும் அரணாமம்னு அரணுடைய நாமம் சூழ அங்கே பார்த்தாலும் தான் ஆச்சாரியால் விஷ்ணுவுக்கும் எத்தனையோ பேர் இருக்கு, பஜ கோவிந்தம் கோவிந்தம் தான். அதனால் அவரால் அரணாமம் சூழகன்னு சொன்னதுனால இப்போ எங்கே கூட்டம் இருந்தானா சத்துன்னு சட்டுன்னு சத்தம் குறை ஒரே சத்தம் போட்டுருந்தாலானா சட்டுன்னு சிரமமாக இருந்தானா கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி அவளுக்கு ஒரு விஷயம் சொல்லணுமானா நாம் என்ன சொல்கிறோம் ஹரஹர மகாதேவன் நமஸ்காரத்தை சொன்னால் இந்த ஹரோஹரான்னு சொன்னவானா அந்த ஹரநாமம் சொல்லியிருந்தானா அவள் வாக்கில் ஹரான் வந்து இன்றைக்கும் நமக்கு ஹராங்கிறது சக சகலஜங்களும் ஹரோஹரா ஹரோஹரான்னு எங்கே போனாலும் இது கோவிந்தா கோவிந்தா ஆச்சாரியர் வாக்கில் இந்த பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு சொன்னாப்பா கோவிந்தனை பஜின்னுட்டு எல்லாம் சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் கோவிந்தா கோவிந்தான்ட்டு எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு மலையில் ஏறப்பவும் சரி போகிறப்பவும் சரி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம் எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம். விஷ்ணு விஷ்ணுன்னு சொன்னால் விஷ்ணு விஷ்ணு நாராயண நாராயணனே சொல்ல மாட்டேன் உத்தரம் கோவிந்தா கோவிந்தான் சகல ஜனங்களும் லட்ச ஜனங்கள் கோவிந்தா கோவிந்தான் சொல்லிருக்காரு. இப்போ என்ன ஆச்சாரிய வாக்கிலேருந்து பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்னு வந்தது. இவர் ஹரோஹரான்னு சொல்லுவோம்னா எல்லா ஜனங்களும் சொல்லிடுவா இந்த ஹரோஹரா கோவிந்தா கோவிந்தா தான் நம்ம ரட்சிக்கிறது. இவ்வளவையும் நமக்கு ஒரு பகவான் இருக்காருங்கிற ஞாபகத்தை இந்த ஹரோஹராவும் கோவிந்தா கோவிந்தம் அதேமாதிரி இப்போ சுப்பிரமணிய சுவாமி ஊருக்கு போனாலும் ஹரோஹரா தான்.
திருவாகூர் கோவில் எங்க இருந்தாலும் அதுவும் அது வெங்கடாஜலி தான் மலையில் இருந்த சுவாமியா இருந்தானா, சுப்பிரமணிய சுவாமியும் மலையில் இருக்கிற சுவாமி தான், வெங்கடாஜலி அநேகம் மலையில் இருக்கிற சுவாமி தான், அதனால ரெண்டு சுவாமியும் ஒன்று தான் அப்படின்ட்டு எல்லாருக்கும் அபிப்பிராயம். அதனால இது வந்து இது விஷ்ணுன்னு நினச்சிக்கிறோம், அது வந்து சுப்பிரமணிய சுவாமின்னு நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். ரெண்டும் ஒரு சுவாமி தான் மலைசாமி. இந்த மலைசாமிக்கு போகிறப்பெல்லாம் ஒன்று ஹரோஹரா இல்லை வரணும் கோவிந்தா கோவிந்தா, ஹரோஹராசன்னு சம்பந்த சுவாமின்னு சொல்லியிருக்கார், அருணாமேஸ்வரர்ன்ட்டு ஆச்சாரியர்கள் கோவிந்தா கோவிந்தா ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா, பஜ கோவிந்தா பஜ கோவிந்தன்ட்டு ரெண்டு ஆச்சாரியர்கள் மகானுடைய வாக்குலேருந்து வந்தது இன்றைக்கும் நம்ம ரசிச்சுட்டுருக்கு, ரெண்டு எழுத்து நம்ம ரசிச்சுட்டு இருந்தது. அதனால் இவ்வளவு புஸ்தகம் எழுதியிருக்காளே இது எல்லாத்தையும் இனிமேல் நம்ம நாளில் அடியோடு மறந்து போயிடுறதா, முதல்ல பிடிச்சி அதான் சொல்லிட்டுருக்கேன், நம்ம எல்லாம் மறந்து போகக்கூடாது. அது படித்தவானா கொஞ்சமாக நம்ம புரிய முடியாது, கொஞ்சம் ஞானத்தை சம்பாதிக்கணும், இவ்வளவு உணவு போயிடக்கூடாது, வேட்டோட சரி நம்ம தலைமையோட சரி சாணம் பண்ணியாச்சுன்னு வச்சுருக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு உங்களுக்கெல்லாம் சொல்லணும்ன்ட்டு ஒரு ஆசை. நீங்கள்லாம் மனுஷாலாம் எங்கே இருக்க, கிராமத்தில் இல்லை, எல்லோரும் ஜீவனத்துக்காக டவுனில் வந்துட்டோம், கிராமத்தில் இருக்கிறதால ஒத்துல இல்லை, ஒரு வீடாக இடிஞ்சு போயின்னு இருக்கு. இங்கே அதுக்கு பதிலாக ஒவ்வொரு காலனியாக கட்டின்னு இருக்கோம், அங்கே இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு செங்கலாக பிடிச்சி இருந்து விழுந்து சூர்ணமாக போயின்ட்டு இருக்கு, பொடி பொடியாக போயின்னு இருக்கங்க. இங்கே ஒரு காலனி கட்டின்னு இருக்கோம், இங்கே கூட போகிறலன்னு இதை காலம் ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கும், இன்னும் வடக்கு போயிட்டே இருக்கோம் நம்ம பாட்டுக்கும், இன்னும் மாஸ்கோ நியூயார்க்கு நீளை போயிட்டு போக போலருக்கு வர வர காலம் ஆகிட்டு தானே. அதனால் இருக்கிற இடத்துல நம்ம எல்லோரும் சேர்ந்து இருக்கிற இடத்துலையாவது ஏதோ தெய்வ ஏதோ ஜீவனத்துக்காக சேர்ந்துருக்கோம், ஒரு இடங்களில் தனித்தனியாக இருந்த இடங்களை விட்டுட்டு சேர்ந்துருக்கோம். தனித்தனியாக இடங்கள்ல இருந்தால் கொஞ்சம் நல்ல காரியம் கெட்ட காரியம் அதுகளை கொஞ்சம் கண்டிப்பு கொஞ்சம் நல்ல பழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கு. அந்த காலத்தில் கிராமங்கள் முன்னெடுத்துனா கிராம கட்டு பெரியவாள் சொல்கிறது நாட்டாமல் அதுலேருந்து ஒரு பெரிய வேலை சொல்கிறது இதெல்லாம் இருந்திருக்கு, அதனால கொஞ்சம் ஒரு நல்ல பழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ நமக்கு ஜீவனத்துக்காக தனித்தனியாக வந்ததுனால தனி கட்டாக ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கும் தகுதியும் இல்லாமல் இருக்குது எல்லாம். அதனால் கொஞ்சம் நாமே தான் ஒரு ஏற்பாடுகளை பண்ணிக்கணும். இவ்வளவு இந்த புஸ்தகங்கள்லாம் ஓடா போகாமல் என்னென்ன தத்துவம் இருக்கோ நமக்கு தெரியாது அந்த, அதனால் அதெல்லாம் எது இருந்தாலும் இல்லாத போனாலும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நம்ம புஸ்தகத்தை இன்னுமே நான் தெரிஞ்சுக்கிறதுக்காட்டிலும் இன்னுமே சீமையிலேருந்து வந்த வெள்ளக்காரனும் அவனும் அவன் நிறைய தெரிஞ்சுட்டு அவன் அவனால் எவ்வளவு கஷ்டப்படணும் நம்ம காலம் 1000 மடங்கு ஒவ்வொன்றிலையும் ரிசர்ச் பண்ணி பணத்தையும் செலவழித்து புஸ்தகத்துலேயும் போட்டு ஜெர்மன் எழுத்துலேயே இங்கிலீஷ் எழுத்துலேயே ரோமன் எழுத்துலேயே நம்ம புஸ்தகங்கள்லாம் நிறைய போட்டிருக்கான். அங்கேருந்து நமக்கு படிக்கிறது கூட அவளுக்கெல்லாம் தெரிகிறதுக்காக ரோமன் எழுத்துலேயே போட்டிருக்கான், இங்கிலீஷ் இங்கிலீஷ் எழுத்துன்னு சொல்லுவாங்க ரோமன் எழுத்துன்னு பேர், அந்த எழுத்துலேயே நிறைய புஸ்தகங்களை போட்டிருக்கான், சூத்திரங்களும் லட்சக்கணக்கான புஸ்தகங்களையும் கணக்கெல்லாம் போட்டிருக்கான். நம்ம இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியல, அந்த வேட்டு அது வேட்டு செவடி எடுத்துட்டோம் என்ன இருக்குன்னு தெரியல நமக்கு, செவத்தில் நம்ம நாம் தான் எழுதி வச்சுருக்கோம் நம்ம பெரியவாள் அதையும் படிக்க தெரியல, வேட்டில் எழுதிக்கிறதும் படிக்க தெரியல நமக்கு, அந்த மாதிரி இல்லை. ஏதோ கொஞ்சம் ஒரு நில தமிழ் வச்சனமாக படிக்கிறது இங்கே இங்கிலீஷ் பாடம் வச்சுருக்கிறதுனால அதை படிச்சுட்டுருக்கோம். இப்போ பேப்பர்கள் இருக்கணுமானா இப்போ இந்த நடையை விட்டு ஒன்று எழுதினா தான் நமக்கு புரியுதுங்கிறது சுசேஷம் வித்தனோ ஆனந்த விகடனோ கல்கியோ இப்பேற்பட்ட பத்திரிகைகள் எல்லாம் நமக்கு தெரிய அந்த நடையாக மாத்திரம்தான் நமக்கு தெரிகிற நடையில் அவள் எழுதுறதுனால நமக்கு அவ்வளோ தூரம் புரியுது, அதுக்கு மேலே நமக்கு ஒரு தமிழ்லையோ ஒரு பெரிய சாஸ்திரத்துலையோ இருக்கிற விஷயங்களை தெரியறதில்லை. ஆறான ஒரு வித்வான்கள் இருந்து அவள் வந்து சொன்னாளான்னா அதுலேயும் முக்கால் வித்வான் சொல்கிறது நமக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லை, அவள் பாட்டு கொண்டு சொல்கிறா நமக்கு கொண்டு சொல்ல எழுந்து போயிடுறோம். ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் அதில் நான் ஒரு கூட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் கேட்டால் கூட கொஞ்சம் ரசிக்க முடியாது சொல்லக்கூடியவா, ஏதோ ஒரு 100 வித்வான்கள் இருந்தால் 2 பேர் வித்வான்கள் அப்படி கொஞ்சம் கிடைக்கிறது. அதுவும் கொஞ்சம் முன்காலத்தில் அது கூட இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் சில வித்வான்கள் சமஸ்கிருதம் இங்கிலீஷே படிக்காத வாளுக்கு தமிழ் படத்துலையும் இங்கிலீஷ் படத்துலையும் படிக்காத வாளுக்கு ஒரு 1000கணக்கான ஜனங்கள் கூடுறதுங்கிறது இப்போ தான் சமீபத்தில் கொஞ்சம் நல்லா உண்டாயிருக்கு, அது ஒரு பெரிய பாக்கியம் தான் நமக்கு அப்படி சில பேர் வந்துட்டுருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு போகாத காலத்தில் 1000கணக்காக ஜனங்கள் வந்து அவள் நல்ல விஷயத்தை சொல்கிறப்போ கேட்குறதுக்கு வந்துட்டுருக்கேன். அதனால் இதெல்லாம் வெறுனே விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பொண்டுகள் தான் எனக்கு முதல்ல கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சவகாசம் இருக்குது, அவள் எல்லோரும் உத்தியோகத்துக்கு போயிட்டு இல்லைனா அதுக்கப்புறம் அவள் கூட சவகாசம் இருக்காது, இன்னொரு கால்வாசி பேர் தான் இப்போ போயிருக்கா உத்தியோகத்துக்கு, இன்னும் முக்கால்வாசி பேர் உத்தியோகத்துக்கு போகலை. அந்த அது அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஒரு 10 பேர் அங்கங்கே பக்கத்தில் இருக்கிறவா சேர்ந்து ஒரு 14 சங்கம்ங்கிறது கூட தப்பு தான், இருந்தாலும் இதுக்காக பண்ணிக்க வேண்டியிருக்கு ஒரு தோஷத்தினுடைய விருத்திக்காக அந்த 10 பேர் ஒரு சங்கமாக சேர்த்துக்கிறது சேர்ந்துட்டாலன்னா அவளுக்கு நான் இதெல்லாம் அப்படி எழுதி எழுதி அனுப்பிச்சுட்டாலன்னா இந்த மாதிரி ஒரு சங்கமாக சேர்ந்துருக்கோம் எது படிக்க தெரியலோ அதை படிக்கிறோம் அப்படின்னு எழுதினாலான்னா அவளுக்கு எதனால் புஸ்தகங்களை அனுப்பிச்சுட்டுருக்கேன். தமிழில் பழைய புஸ்தகங்களும் நமக்கு என்னதுன்னு கொஞ்சம் புரிய முடியாகும், இல்லை சாஸ்திரங்களையும் சம்ஸ்கிருதத்தில் இயக்கக்கூடிய புஸ்தகங்களையும் அதை தெரிஞ்சு கொள்ள முடியாகும். கொஞ்சம் சின்ன சின்ன புஸ்தகங்களாக போட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குற வாக்கு இல்லாமல் கூட
இப்போ ஹிந்தி இங்கிலீஷ் இதெல்லாம் தானே கற்றுக்கிறதுன்னு சில புத்தகங்கள் போடுறா, அந்த மாதிரியாவது சில புத்தகங்களை போட்டு கொடுக்க சொல்லலாம்னுட்டு ஒரு அபிப்பிராயம் எனக்கு. அந்த மாதிரி ஒரு புத்தகங்களை போட்டு அவளுக்கு அனுப்ப சொல்கிறேன். இன்னொன்று புத்தகங்கள கொஞ்சமாக தானே எழுத்து மாத்தம் கற்றுனுட்டாலனா, அது எழுத்து தான் இப்போ இந்த ஹிந்தி ஒன்று இருக்கிறதுனால ஆறோ பத்து பேரில் ரெண்டு பேருக்காவது எழுத்து தெரியும் அவளுக்கு. இப்போ இந்த தமிழ் தான் தெரியும், நாகர எழுத்தும் அநேகமாக பத்து பேரில் பத்து பேர் சேர்ந்தாலும்னா ரெண்டு பேருக்கு தெரிஞ்சவாள் இருப்பான். அவளை கொண்டு கொஞ்சம் அந்த எழுத்தையும் தெரிஞ்சுன்றது, அந்த எழுத்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகத்தை எழுதுறது, ஒரு ஸ்லோகத்தை எழுதினா ஒரு பதவரை எழுதுறது, அந்த பதவரைக்கு தமிழ் அர்த்தம் எழுதுறது, அப்புறம் பொழிப்பொரு எழுதுறது, அதை அப்படியே நெட்டு பண்ணி விடுறது. அப்படி ஒரு நூறு ஸ்லோகத்தை நெட்டு பண்ணிட்டாலன்னா வேறு வித்தானம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், ஒரு தனித்தனியாக பதங்கள் பிரிக்கிறது, அதுக்கு தமிழ் என்ன அர்த்தம், ஒன்று பொழிப்புறை அர்த்தம், கவித்துறை அர்த்தம், இவ்வளோ நெட்டு பண்ணிடுறது. அப்படி நூறு ஸ்லோகத்தை நெட்டு பண்ணிட்டாலனா அப்புறம் சாமானியமாக ஒரு ராமாயணமோ பாகவதமோ கேட்டாலன்னா அவளுக்கு தானாக ஸ்தூலமான அர்த்தமாவது புரியறதுக்கு ஆரம்பிக்கும். அப்படி ஒரு புஸ்தகம் இருந்தது பழைய நாளில், அதுக்கு நீத்திசாரம்னு பேர். நீத்திசாரம் படிக்காதவோ அந்த நாளில் கிடையவே கிடையாது. அதனால் இப்போ பள்ளிக்கூடத்தில் நமக்கு பாடமே கிடையாது நீத்திசாரம். சமஸ்கிருதம் எடுத்துக்கிறவளுக்கும் நீத்திசாரம் பாடம் கிடையாது. நீதிசாரம் குழந்தையிலேயே நாலு வயசு அஞ்சு வயசுலேயே தாத்தா வந்து அழைச்சின்னு போகிறப்ப சொல்லி கொடுத்துருவாள். அதுதான் வந்து ஒரு ஸ்லோகம் எனக்கு எனக்கே மறந்து வச்சு கடைசியில் ஒரு வாக்கியம். அதுக்காக தான் அவரை கூப்பிட்டு கேட்டேன் அது என்னன்னுட்டு. அவருக்கு அந்த ஸ்லோகம் தெரிஞ்சிருந்தது ஒரு நான் கூப்பிட்டு கேட்டவருக்கு. அவருக்கும் கடைசியை நான் எவ்வளோ மூணு சொன்னேனோ அவ்வளோதான் தெரிஞ்சது, எதில் பாக்கிறது அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்காக அரையான போய் கேட்டுட்டு வரேன்னு போனார். அவர் போய் கேட்ட உடனே பிரசன்ஸ் காலேஜில் சமஸ்கிருத லெக்சரர் வசரா இருக்கார், அவருக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னார். அவர் தான் எங்கே கேட்டதுன்னு கேட்டேன். அவர் வந்து உங்களுக்கு எங்கே படித்த சம்ஸ்கிருதம் அப்படின்னு கேட்டேன். அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கணும்ட்டு, இல்லை காலேஜில் தான் படித்த சம்ஸ்கிருதம், வேற எங்கேயும் நான் படிக்கல அப்படின்னார். இப்போ காலேஜில் இந்த இது எப்படி உனக்கு, அவர் சொல்லிவிட்டார் இந்த ஸ்லோகம் உனக்கு எப்படி தெரியும் காலேஜில், காலேஜில் சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டேன். தாத்தா சொல்லிக் கொடுத்தாருன்னு சொன்னேன். அதனால் தாத்தா சொல்லிக் கொடுக்குமா இதெல்லாம் வர வழக்கங்கிறது எனக்கு குழந்தைகளுக்கு இப்படியே போகிறப்போ வரப்போ அழைச்சின்னு போகிறப்போ காலமே வெடிகாலம்புறா அப்படியே குழந்தைகளை வச்சுட்டு விளையாடுறப்போ அப்படின்லாம் இல்லை, சாணத்துக்கு எனக்கு போகிறப்போ அதுகளுக்கு எழுதிட்டு ஒரு இதை விட்டுட்டு அழைச்சிட்டு வர வழக்கம் வந்தனால. கொஞ்சம் குளிக்க வச்சு விவசாயம் பண்ணுறப்போ கொஞ்சம் குளிப்பாட்டி குழந்தைகளுக்கு கொஞ்சம் வீவுதிட்டு அழைச்சிட்டு வர வழக்கம், அப்போல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வருவா வழக்கம். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகம் ஒன்றும் தெய்வ சம்பந்தமான இல்லை, தெய்வ சம்பந்தமாக எனக்கு இருக்குது. நீதிசாரம்னு ஒரு நூறு ஸ்லோகம், அது சம்ஸ்கிருதத்தில் சதஸ்லோகேன பண்டிதான்னு வேறு. நூறு ஸ்லோகம் நன்னா தெரிஞ்சுட்டானாவா அவன் தான் பண்டிதன் அப்படின்னு சதஸ்லோகேன பண்டிதான்னு வேறு. அதனால் இந்த அவகாசம் கொஞ்சம் இருக்கிறதுனால பொண்டுகள்லாம் ஒரு பத்து பத்து பேராக சேர்ந்து தமிழ்லையும் அதே மாதிரி சில புத்தகங்களையும் போட சொல்லியிருக்கு, போட்டிருக்கேன். இன்னும் சில புத்தகங்களும் போட சொல்கிறேன். தமிழையும் நல்ல செய்கிகளில் எடுத்து கொஞ்சம் பழைய செய்கிற நல்ல மகாகவிகளுடைய வாக்கியங்களை எடுத்து அதையும் எடுத்து அதுக்கும் அர்த்தம் சமஸ்கிருதம் எப்படி அர்த்தம் சொல்கிறதோ அதே மாதிரி பதம் பதமாக பிரித்து அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி அப்படி ஒரு நூறு ஸ்லோகம் மட்டும். அப்புறம் இலக்கணம் படிக்கணும் அது வேணாம், அது இலக்கணம் படித்து வித்வானில் இருக்கிறோம் வேலை பாடம் சொல்கிற வேலை இருக்கட்டும். நமக்கு விஷயம் தெரிகிறதுக்கு இந்த புத்தகத்தில் என்னடா இருக்குதுன்னு தெரிகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நூறு ஸ்லோகமும் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அது நெற்று பண்ணிட்டோம்னா நமக்கு அப்புறம் எந்த விஷயமும் நமக்கு கேட்கறதுக்காவது தெரியும். முதல்ல அவள் ஏதாவது மகாவித்வானில் இருந்து சொல்லிட்டு வந்தாலன்னா நமக்கு கேட்கறதுக்காவது நல்லா தெரியும். அந்த மாதிரி பண்ணணும், எல்லோரும் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு அபிப்பிராயம். தமிழ்நாட்டில் படிக்கவே கூடாதுன்னு தான் சாஸ்திரம், இப்போ வேறு வழியில் எதுக்கு, அதனால் அவள் தானே பயங்கிருக்கா, அதனால் அவளை கொஞ்சம் பண்ணிக்க சொல்லலாம். நம பார்வதி பதயே. பிரிவாசரணம். அடுத்த நிகழ்ச்சி நித்ய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்தியர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவை பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதில் எளிமையாக சுலபமாக எது இருக்கோ அதை நான் இப்போ சொல்கிறேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா
சொல்லி சொல்லி பெரியவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஸ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராச்சர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஸ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராச்சர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. பயாபஹாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்பட்டிக துளசி ருத்ராட்ச ஹார தாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ. தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண பில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாச கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ.
दंडकमण्डलोहस्ताय नमः, वीणा मृदंग सकलवाद्य नादस्वरूपाय नमः, रामकथा रसिकाय नमः, वेद वेदांग आगमादि सकलकला सतस्प्रवर्तकाय नमः, हृदय गुहाशयाय नमः, शतरुद्रीय वर्णितस्वरूपाय नमः, केदारेश्वरनाथाय नमः, अविद्यानाशकाय नमः, निष्कामकर्मोपदेशकाय नमः, लघुभक्तिमार्गोपदेशकाय नमः, लिंगस्वरूपाय नमः, सालग्रामसूक्ष्मस्वरूपाय नमः, कालड्यां शंकरकीर्तिस्तंभनिर्माणकर्त्रे नमः, जितेन्द्रियाय नमः, शरणागतवत्सलाय नमः, श्रीशैलशिखरवासाय नमः, डमरुकनाद विनोदाय नमः, वृषभारूढाय नमः, दुर्मदनाशकाय नमः, आभिचारिक दोषहर्त्रे नमः, मिताहाराय नमः, मृत्युमोचकशक्त्याय नमः, श्रीचक्रार्चन तत्पराय नमः, दासानुग्रहकारकाय नमः, अनुराधा नक्षत्रजाताय नमः, सर्वलोकख्यातशीलाय नमः, वेंकटेश्वर चरणपद्मषट्पदाय नमः, श्री महात्रिपुरसुंदरी समेत श्री चंद्रमौलीश्वर पूजाप्रियाय नमः, श्रीमच्चंद्रशेखरेन्द्र सरस्वती सद्गुरु परब्रह्मणे नमः, गुरुभ्यो नमः, परमगुरुभ्यो नमः, परमेष्टिगुरुभ्यो नमः, परात्परगुरुभ्यो नमः, गुरुपरंपराभ्यां नमः, गुरुपादुकाभ्यां नमो नमः। அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம், நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வெக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி உதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் நிலை பெருமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும்
ஆரூராயின்றென்றே அலரானில்லே. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் குண்டயம் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே அன்னநடையார் அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிர்தன் ஆடுமே நெட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நகவூரும் அமிழ்தினுக்கு ஆலனீழற்பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அரும் தவம் புரிய தரிப்பரே
அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலைமகள் காண திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.